பதினொன்றாம் வகுப்பு வேதியியல் பாடம் 2 அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி. இந்த வீடியோவிலே ரூதர்ஃபோர்டின் தங்கத்தகடு ஆய்வு, அதாவது ரூதர்ஃபோர்ட்ஸ் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பிரிமெண்ட் பற்றி பார்ப்போம். ரூதர்ஃபோர்டின் தங்கத்தகடு ஆய்வு. ரூதர்ஃபோர்ட் தங்கத்தகடு ஆய்விற்காக பயன்படுத்திய உபகரணத்தை பார்ப்போம். ஆல்பா கதிர் மூலம், இதன் மூலமாக நேர்மின் தன்மையுடைய ஆல்பா கதிர்வீச்சானது வெளிப்படுத்தப்படுகிறது. இதை தொடர்ந்து தங்க தகடு, மெல்லிய தங்கத்தகடு. இதை தொடர்ந்து புகைப்பட தட்டு. இதுவே ரூதர்ஃபோர்ட் தங்கத்தகடு ஆய்விற்கு பயன்படுத்திய உபகரணம். ரூதர்ஃபோர்ட் மெல்லிய தங்கத்தகட்டின் மீது ஆல்பா கதிர் மூலம் ஆல்பா கதிர்களை விழச் செய்தார். இந்த சோதனையில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம். இச்சோதனையின் மூலம் இவர் 3 முக்கிய முடிவுகளை பெற்றார். 1, பெரும்பாலான ஆல்பா கதிர்கள் தங்கத்தகட்டின் வழியே ஊடுருவி சென்றன. 2, சில ஆல்பா கதிர்கள் சிறிய கோணத்தில் விலகல் அடைந்தன. 3, மிகச்சில ஆல்பா கதிர்கள் 180 டிகிரி கோணத்தில் மீள் விலகல் அடைந்தன. இவையே ரூதர்ஃபோர்ட் தங்கத்தகட்டு ஆய்வின் முடிவுகள். இதை அடிப்படையாக கொண்டு ரூதர்ஃபோர்ட் அணு மாதிரிக்கான கருதுகோளை முன்மொழிந்தார். அவைகளை பார்ப்போம். ரூதர்ஃபோர்ட் அணு மாதிரியின் கருதுகோள்கள். 1, அணுவானது மிக சிறிய நேர்மின் தன்மையுடைய அணுக்கருவினை கொண்டுள்ளது. இதன் பொருள் அணுவின் பெரும்பான்மையான பகுதி வெற்றிடமாக உள்ளது என்பதாகும். 2, இந்த அணுக்கருவினை சுற்றி எலக்ட்ரான்கள் அதிவேகத்தில் சுற்றி வருகின்றன. 3, மின்காந்த அலை கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்கும் மின்சுமையுடைய துகளானது தொடர்ச்சியாக ஆற்றலை இழந்து இறுதியில் அணுக்கருவுடன் மோதி அணு அழியும். இவையே ரூதர்ஃபோர்ட் முன்மொழிந்த அணு மாதிரியின் கருதுகோள்கள். ரூதர்ஃபோர்ட் அணு மாதிரியின் வரம்புகள். 1, அணு அழியும். நடைமுறையில் அணுக்கள் நிலைப்புத்தன்மை பெற்று விளங்குகின்றன. 2, அணுவினை சுற்றி எலக்ட்ரான்கள் எவ்வாறு விரவியுள்ளது என்பதை விளக்கவில்லை. 3, எலக்ட்ரானின் ஆற்றலை விளக்கவில்லை. இவையே ரூதர்ஃபோர்ட் அணு மாதிரியின் வரம்புகள். ஆக இந்த வீடியோவிலே ரூதர்ஃபோர்டின் தங்கத்தகட்டு சோதனை, ரூதர்ஃபோர்ட் அணு மாதிரியின் கருதுகோள்கள், ரூதர்ஃபோர்ட் அணு மாதிரியின் வரம்புகளை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.